வணக்கம் அக்கா எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஒரு விஷயம், நான் ஒரு ஆசிரமத்துக்கு உணவு கொடுக்கறதுக்காக நான் போயிருந்தேன். அங்க போகும்போது எனக்கு அவங்க சொன்ன சில விஷயங்கள் வந்து ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது உங்க எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கணும். உங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு விஷயம் சரி பண்ணிக்க முடிஞ்சா சரி பண்ணிப்பீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பகிர்வு. அதாவது அந்த ஆசிரமத்துக்கு போகும்போது, நான் எப்பவுமே எந்த ஆசிரமத்துக்கு போய் உணவு கொடுக்க போனாலும் முதல்ல கேட்டுக்குவேன், யாருக்கு என்ன வேணும், என்ன நம்ம கொடுக்க முடியும், இல்ல அங்கேயே வந்து நேரம் இருந்தா நம்ம அங்கேயே ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா, அவங்க சாப்பிட விட்டு பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஆனந்தம் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக முதல்ல நம்ம அங்க போய் அவங்க கிட்ட பேசுவோம். அதற்கு பிறகுதான் அதற்கான வேலைகள் நடக்கும். அப்படி நாம் பேசும்போது அவங்க ரொம்ப சோகமா இருந்தாங்க, அந்த பொறுப்புல இருக்கிறவங்க. அப்ப நான் கேட்டேன், ஏயா ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ஒரு தூக்கி வாரி போடுற மாதிரி இருந்தது. அம்மா, நான் வந்து இங்க ஆசிரமம் பல வருஷமா நான் வச்சிருக்கேன். இங்க வந்து குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஆதரவு இல்லாத எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு உரியது நல்லது கெட்டது எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் பிறந்த நாள், திருமண நாள் அப்படின்னு எல்லா நாட்கள்லையும் உணவு கொடுக்குறோன்ற பேர்ல கடைகள்ல ஆர்டர் போட்டு, எப்படி கடைகள்ல ஆர்டர் போட்டு நான்வெஜ், அதாவது கறி மீன் முட்டை அப்படின்னு ஆர்டர் போட்டு அவங்க கொண்டு வந்து, எந்த நேரமுமே இல்லை, அது காலையா மதியமா நைட்டான இல்லை, அவங்க எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் கொண்டு வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே சர்க்கரை இருக்கு, பிபி இருக்கு, பிரஷர் இருக்கு, பல நோய்கள் வாய்ப்பட்டவங்க தான் இங்க ஆசிரமத்துல இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க அந்த உணவுகளை எடுத்துக்கும் போது மறுநாள் இருந்து எங்களுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு, டாக்டர்களை அவ்வளவு உடனே வர சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய அளவுக்கு இது நடக்குது. அப்போ உதவி பண்ணக்கூடியவங்க ஒரு விஷயம் நல்லா யோசிக்கணும். நம்ம போய் பெருமைக்காக நம்ம போய் அவங்களுக்கு நம்ம இஷ்டப்பட்ட உணவுகளை கொடுக்கறதை விட அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஒண்ணு செய்யுங்க. அப்படி இல்லையா, நிறைய இருக்கு அந்த ஆசிரமத்துல. ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் மாசமான அவ்வளவு மாத்திரைகள் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு, அதே போல அங்க சமைக்கிறவங்களுக்கு கூலி கொடுக்குறாங்க, கரண்ட் பில் கட்டுறாங்க, நிறைய இருக்கு, நிறைய செலவுகள் இருக்கு. துணிமணி எடுக்கணும், அவங்களுக்கு உரிய நிறைய சோப்பு சாம்பு எண்ணெய் அப்படி நிறைய அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு. ஒரு பெரியவங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு நேரம் லைட் புட்டா எடுத்துப்பாங்க, களி எடுத்துப்பாங்க, நிறைய இருக்கு. ஒரு ஆசிரமம்னா நிறைய இருக்கு. நம்ம அதெல்லாம் சிந்திக்காமல் நம்மளுடைய சௌரியத்துக்கு, நம்மளுடைய இஷ்டத்துக்கு, நம்மளால என்ன முடியும்னு பெருமைக்காக போய் உணவுகளை அங்க கொட்டி அதை வேஸ்ட் ஆக்குறதும் இல்லாம அதை உண்ட பிறகு அவங்களுடைய உடம்பு படுற பாடு, அதற்கு பிறகு உடனே ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய மோசமான செயல் இல்லையா. உங்களால முடிஞ்சா நிறைய வேண்டாமே, ஏதோ ஒரு அமௌண்ட், ஐயா இந்த மாசம் மருத்துவ செலவுக்கு இந்த பணம் வச்சுக்கோங்க. நீங்க ஏன் பெருமைக்காகவும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்குமே போய் அன்னதானம் கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும்? அதை கூட நீங்க கொடுங்க, நீங்க போட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு செய்யுங்களேன். அதே பணத்தை இந்த மாசம் மருத்துவ செலவுக்கு கொடுக்குறேன்னு வீடியோ எடுத்துக்கங்க, இந்த மாசம் அவங்களுடைய வாடகை பணம் கொடுக்குறேன்னு எடுத்துக்கங்க, இந்த மாசம் அவங்களுக்குரிய சின்ன குழந்தைகளுக்குரிய படிப்பு செலவுக்கு கொடுக்குறேன்னு வீடியோ எடுத்துக்கங்க. தப்பில்லையா, அதெல்லாம் தர்மம் இல்லையா? நீங்க கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை விட மற்ற இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய தானங்கள்ல தான் நிறைய பலன்கள் இருக்கு, அதையே செய்ய மாட்டேங்க. அவர் சொல்லி வேதனைப்படும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் உணவே கொடுக்கலையா, அவங்க பிரியப்பட்டதை நீங்களே கொடுங்க, நீங்களே ஒரு நேரம் அந்த சமைச்சு போடக்கூடிய நபர்களுக்கு கூலி கொடுத்தாலும் சரி, இல்ல மருத்துவ செலவு செஞ்சாலும் சரின்னு நானே பணத்தை தான் கையில கொடுத்துட்டு திரும்பி வந்தேன். தயவு செஞ்சு இனிமேலாவது தானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஆசிரமத்துக்கு போறோம்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு உரியது, அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பிடிக்குது, என்ன விதமான விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்கன்னு பார்த்து தர்மம் செய்யுங்க. அதுலதான் உண்மை இருக்கு. சும்மா சாப்பாடுன்ற பேர்ல எதையாவது வாங்கிட்டு போய் என்ன பொருள்களையும் பிரியாணின்னு நான்வெஜ்களை கொண்டு போய் அந்த முதியோர்களுக்கு கொடுக்கும் போது அவங்க அத்தனையும் ஜீர்ணிக்க முடியாம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை அவங்களும் வந்து சொல்ல முடியாம சங்கடப்படுறாங்க. ஏன்னா போறவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியல, கேட்கவே மாட்டாங்களாம். உடனே போன் பண்ணி நான் வந்து இத்தனாம் தேதி உணவு கொடுக்குறேன் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே பாத்தீங்கன்னா வெறும் பிரியாணியும் சிக்கனும் அதுவும் இதுவும் அப்படியே கொண்டு போய் கொட்டுறாங்களாம். அது அவங்க பிள்ளைங்க போய் அப்படியே அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி வீடியோ எடுத்துக்கிறாங்க. அங்க இருக்கிற முதியோர்களுக்கு செரிக்குமா? அங்க இருக்க குட்டி குட்டி பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கு தெரியுமா? தேவை அறிஞ்சு உதவுறது தான் யா தர்மம் இல்லையா? தேவை இல்லாமல் உதவுறதுக்கு பேரு தர்மமும் கிடையாது, தானமும் கிடையாது. அதனால இனிமேலாவது எந்த ஆசிரமத்துக்கோ இல்ல மத்த எங்க போனாலுமே சரி,
அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு கூட செய்யுங்க. அதுதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னவோ இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. நன்றி, வணக்கம்.